போயிட்டேதான் இருப்பேன். திரும்பவும் என்ன இந்த உலகத்துல வந்து என்ன சொல்லுது, இந்த தமிழ்நாட்டுல வந்து 10 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 10 கோடி மக்கள் ஒரு 10,000 பேர் ஆச்சு நான் ஃபாலோ பண்றவங்க இருப்பாங்க. அந்த 10,000 பேர்ல வந்து திரும்பவும் நான் அடுத்த ஒரு 2 வருஷம் கழிச்சு அல்லது 1 வருஷம் கழிச்சு நான் பயிற்சி இருக்கும் போது இன்னும் ஒரு 10,000 பேர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருப்பாங்க. அவ்வளவுதான், அந்த பயிற்சி நான் அவங்களை வச்சு எடுத்துருவேன். உங்களுக்கு வந்து அதுல வாய்ப்பு இல்லாம போயிடும். சோ வாய்ப்பை சரியா தெளிவா பயன்படுத்துங்க. என்னைக்கு பயிற்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து அப்படின்னு முடிவு பண்ணி டேட் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாச்சுன்னா நீங்க வச்சு உங்களுக்கு ஆர்வத்தை காட்டின மாதிரி தான் என்னால இங்க நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். நான் இங்கேயும் இன்னைக்கு வந்து கஜதீஷ கொடுக்கறது நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு உங்களுக்கு இப்ப திருப்தியா இருக்கோ இல்லையோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து திருப்தியே இல்ல, ஏதோ உட்காந்து எல்லாத்தையும் உங்கள்கிட்ட பேசிட்டு போன மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு மாந்திரிக பயிற்சி எடுத்த ஒரு ஃபீலே எனக்கு இல்ல. சோ அதனால நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து வரதா இல்ல என்ன பண்றதுங்கிறது ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்க போட்டோ வந்து உங்க அப்ப சொல்லுது. நீங்க இதுக்கப்புறம் தொடர்ந்து இதுல இணைஞ்சு வரீங்கன்னு அப்படிங்கிறத எனக்கு தகவல் மட்டும் எனக்கு கொடுத்துட்டா போதும். இல்லை நீங்க மெம்பர்ஷிப்பா சேரணும், இல்ல வந்து பணம் கட்டணும், இல்ல கோட்டை கட்டுறது அது பண்ணணும் இது பண்ணுங்கிறது அவசியம் இல்லை. எனக்கு தகவல் உங்களுக்கு நீங்க சரியா பண்றீங்க பண்ணல உங்க டச் இருந்தா கூட சரி, தனிப்பட்ட முறையில இயங்குற மாதிரி இருந்தாலும் யாரும் இயங்கிக்கல ஒண்ணும் தப்பு கிடையாது. சோ பண்ணீங்க இல்ல அதுதான், அது வீட்டுல இருந்து நீங்க உங்க இடத்துல போயிட்டு உட்காந்து பொறுமையா பண்ணணும், ஒன்றும் அவசரம் இல்லை. எங்க இன்னைக்கு சொல்லுங்க, நீங்க எல்லாருமே கை தூக்குவாங்க, எல்லாருமே கை தட்டுவாங்க. ஆனா நாளைக்கு இல்லை அடுத்த நாள் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தேவை ஒத்துழைப்பு தான். ஏன்னா எல்லாருக்குமே அரேஞ்ச்மெண்ட் பண்றதுங்கிறது நான் ஒரு ஆள் தான் பண்றேன். இல்ல ஒரு சின்ன விஷயம் கூட எனக்கு வந்து சொதுக்கூடாது, எல்லாமே சேர்த்துதான் அந்த ஒரு விஷயங்கள் நம்ம பண்றோம். சின்ன விஷயம் கூட சொதப்பலா போயிடக்கூடாது, தப்பா போயிடக்கூடாது, கரெக்டா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்வமே கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆர்வமே கிடையாது. இது என்ன சொல்ல வராங்க, ஃபர்ஸ்ட் இந்த பேசிக்கான விஷயம் வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் ஆர்வம் கிடையாது. ஏதோ குருடா மூக்கில் ஓடுறாங்க, குருடா மூக்கில் வராங்க, அதுதான். இருந்தாலும் அப்படி எப்படி இப்போ பழைய சூழ்நிலை விட புதுசா வந்தவங்களா இப்ப நல்லா முன்னேறிருக்காங்க. பழைய சூழ்நிலை எல்லாமே அப்படி இப்படியேதான் இருக்காங்க. நீங்க வந்து முடிஞ்சிருப்பீங்க, புதுசா இப்போ 4 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு சொன்னவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா போயிருப்பாங்க. ஏன்னா உங்க கேசட்டை பார்த்துட்டு போன கிளாஸ் கேசட்டு பார்த்து புதுசா ஒன்று திட்டுவாங்க, எங்கன்னா இப்படி கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு. அவங்க அந்த கேசட் பார்த்தனா அவங்களுக்கு புரிஞ்சது எந்த மாதிரி பண்றாங்க, இந்த மாதிரி நம்மளாவது இவங்களை பார்த்தா நம்ம நல்லா பண்ணணும்னு புதுசா வரவங்களுக்கு அந்த ஆர்வம் வந்து அவங்க புதுசா வரவங்க உங்களோட பல மடங்கு முன்னேறி வந்துட்டாங்க. ஆனா பழசவனங்க எல்லாமே அதுதான் அவங்கவுங்க அப்படியேதான் இருக்கு. பழசவனங்கன்னா நீங்களா சீனியர், நீங்க தான் வந்து ஜூனியர் எல்லாம் ராக்கிங் பண்ணி அவங்க வந்து பண்ணணும். நீங்க உங்களை அவங்க ராக்கிங் பண்ற கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்க முன்னாடி வந்துருவாங்க. நீங்க அவங்களோட தொடர்புகள் எல்லாம் அப்படியே விட்டு போயிடும், அப்படியே விட்டு போயிடும். என்ன காரணம், ஃபர்ஸ்ட் ஆர்வம் இல்லாததான். இது ஃபர்ஸ்ட் ஒரு மாந்திரிக கலைன்னா ஒரு தெய்வத்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நம்ம வந்து தெய்வத்தை அறையிறதுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஏன்னா எத்தனை கோடி கொடுத்தாலுமே இப்ப நான் வேணா ஒரு 1,500 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 1,000 ரூபாய் கட்டி முக்க வாங்கலாம்னு விடுங்க, ஒரு 1,000 ரூபாய் கட்டி இங்க பயிற்சி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான தகவல் எனக்கு தெரியாம தெரியுமா சொல்லுங்க. இந்த 1,000 ரூபாய்க்கு பிரயோஜனமா இருந்துச்சு, அந்த 1,000 ரூபாய் மட்டும் கட்டி இங்க வந்தவங்க யார் யாராவது கை தூக்கணும். இந்த 1,000 ரூபாய் கட்டி வந்தவங்க மட்டும் சொல்லுங்க, எனக்கு நீங்க இங்க கட்டின அந்த 1,500 ரூபாய்க்கு இது பிரயோஜனமா இருந்துச்சா இல்லைன்னு சொல்லுங்க. புக்கு வாங்குறது அடுத்த விஷயம், 1,500 ரூபாய் ஒரு நபருக்கு வந்து நம்ம பண்ணிருக்கோம், சாப்பாடு மத்த அரேஞ்ச்மெண்ட் மத்த விஷயங்கள் எல்லாம் தகவல் உங்களுக்கு அனுப்புற புக்கு வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு புக்கு 40 ரூபாய் ஆயிடுச்சு, 40 ரூபாய் வச்சு சாப்பாடு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, அது 500 ரூபாய் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து கம்மியா பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. சில வேலை பயிற்சிகள் எல்லாம் பாத்துருக்கீங்க பாத்தீங்கன்னா தயிர் சாதம் தக்காளி சாதம் பொருளாம் கட்டி கொடுப்பாங்க, இது பயிற்சிக்கு வரவங்களுக்கு. அந்த விஷயம் கூட எதுவுமே வந்து செலவு பார்க்காம கண் மூடிட்டு தான் நான் அதை பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களோட திருப்தி முக்கியம். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய நான் வந்து 1,500 ரூபா இல்ல, நீங்க 10,000 ரூபா கொடுத்தா கூட இங்க நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு யாருமே நீங்க எங்க யார்கிட்ட கேட்டாலுமே சொல்லித்தர மாட்டாங்க, தெரிஞ்சாலும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் சொல்றதுனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும்னா கூட அந்த விஷயத்த இன்னொருத்தர் சொல்லித்தரத்துக்கு அவங்களுக்கு தயாரா இல்லை. ஏன்னா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பான் அந்த விஷயத்த வந்து இன்னொருத்தர் அவன் பெரிய ஆயிடுவானேன்னு நினைச்சிட்டு அந்த விஷயத்த சொல்லித்தர மாட்டாங்க. எப்பவுமே உள்ள இப்ப உள்ள எல்லாருமே. ஆனா இந்த விஷயத்த இவ்வளவு எவ்வளவு இன்னும் 10,000 பேர் கேள்வி கேட்டா கூட இந்த மாங்கிறது இல்ல, இதை நிரூபிச்சே ஆகணும், என் கை இருக்கு நிரூபிச்சே ஆகணும்,
சாமி இருக்க நிரூபிச்சாலும் ஒரு டீக்கால் உள்ளவங்க இல்லை வந்து ஒரு ஒரு டிவி ப்ரோக்ராம் பண்றவங்க இதெல்லாம் நேரடியாக நல்லா பண்ண முடியும். அது வேற. ஆனா வந்து அந்த அளவுக்கு இதை வந்து இழுத்து பிடிச்சி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மைண்டான விஷயம் முதற்கொண்டு நான் பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பண்ண விஷயங்கள் இங்கே யாருமே பண்ணவே முடியாது. இன்னும் திரும்ப அடுத்தடுத்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறந்து விழுந்துருக்கு அந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லு, ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அந்த வசியம் சம்மந்தப்பட்டது, இந்த சத்துருவலுக்கு சம்மந்தப்பட்டது இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே இதில் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து எடுத்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதை மட்டும் தொடர்ந்து பண்ணியிருந்தேன். திரும்பவும் இதில் கலந்துக்கணும், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், முதல்ல விஷயம் தெரிஞ்சுக்கணும். விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய, நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்து ஒரு விஷயம் கேட்டால் அந்த ஒரு விஷயம் சொல்ல மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் 1 வருஷம் அழையணும், இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும். நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்டாலுமே அதுக்கு நான் பதில் இங்கே இங்கேருந்து கிடைச்சிடும். என்ன ஒன்றா உண்மையான பதில் கிடைக்கும். ஏன்னா நாளைக்கு இந்த விஷயத்தை எல்லாருமே பார்ப்பாங்க. ஒரு டிவியில் ஒரு இதில் கேசட் வாங்கி பார்க்குறாங்கன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. அவங்க பார்த்துட்டு நான் வந்து ஒரு பொய்யான தகவல் அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. பொய்யான தகவல் கொடுத்தா 5 பேர் கிட்ட போயிடும். ஒரு விஷயம் இருக்கு இல்லை எதுவாக இருந்தாலும் சரியான பதில், உண்மையான பதில் முகத்துக்கு நேராக தான் என்ன வரும். இது பண்ணுங்க, இது பண்ணாதீங்க, இது தப்பு, இது சரி, இது இப்படி தான் அப்படிங்கிற தெளிவான பதில் வரும். ஸோ அது இப்போ வரைக்குமே இழுத்து பிடிச்சி இதை வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது எத்தனை பேர் வந்து பின்னாடி வர போறாங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துக்கலாம். நீங்க இங்க சொல்ல வேணாம். நீங்க வீட்டில் போய் தூங்கும் போது யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்த நம்ம ஒரு 1000 ரூபாய் கட்டுறோம், அந்த 1500 ரூபாய்க்கு இவங்க இவ்வளவு விஷயத்த சொல்லி கொடுப்பாங்களா, வேற யாராவது நமக்கு இவ்வளவு விஷயங்களை கேட்கற கேள்வி சொல்லி கொடுப்பாங்களா, அந்த விஷயம் கொடுப்பாங்களான்னு யாராவது யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, சொல்லித்தர மாட்டாங்க இல்ல முதல்ல இருந்தாங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஸோ அது யோசிச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும், பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே நாளைக்கு பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆதி காலத்துல ரகசியமா மறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு கிட்டத்தட்ட எல்லாமே போயிடுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து முன்னாடி வச்சிருக்கேன், உங்க முன்னாடி இன்னைக்கு வச்சிருக்கேன். நாளைக்கு இதை விட 1000 புக்கு இன்னும் 1000 புக்கு போடுவேன். ஸோ அது அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த தைரியம் இருக்கு. சாகத்துக்குள்ள அதை பண்ணி முடிச்சுதான் போவேன். ஸோ ஏன்னா இதனால பண்ண முடியும். ஏன்னா என்னால வேற தொழிலுக்கோ இல்லை வேற ஏதாவது விஷயத்துக்கோ என்னால பண்ண முடியும். ஆனா நான் போயிட்டு இந்த தொழில இந்த விஷயத்தை யாரும் பண்ண முடியாது, உருவாக்க முடியாதுங்க. ஆஜராவெல்லாம் மாந்திரிகம் பண்றவங்களையும் இல்லை செயல்முறைகளை வந்து உருவாக்கிட முடியும். ஆனா ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி இன்னொருத்தர் சொல்லி தருதுங்க, அதுவே ஒரு கலை. ஒருத்தருக்கு ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை அதை புரிய வைக்கிறது, இதுல தப்பு சரின்னு சொல்றதுக்கு வந்து ஒருத்தருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். ஏதோ ஒரு புக்கை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த படிச்சுட்டு அறகுறையா இன்னொருத்தர் கொலை போடுற விஷயமே கிடையாது. இது இப்படிதான் தெளிவா ஆணைத்தரமா அடிச்சு சொல்றதுக்கெல்லாம் இங்க வந்து கிடையாது. ஸோ அதனால நீங்க நான் வேணுமா வேணுமாங்கிறது நீங்க அப்புறம் முடிவு பண்ணுங்க. இந்த கலை வேணுமா வேணாமங்கிறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அதான் ஃபர்ஸ்ட் முக்கியம்.